சதக் அத்துல்லா அப்பா கல்லூரியில் மின் நுகர்வோர் விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை சதக் அத்துல்லா அப்பா கல்லூரி நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில், சென்னை சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப்பின் திருநெல்வேலி மின் நுகர்வோர் மையம் இணைந்து மின் நுகர்வோர் விழிப்புணர்வு பயிலரங்கம் கல்லூரி கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. கிரக தோதி நிகழ்வு தொடங்கப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு மன்ற பொறுப்பாளர் டாக்டர் பெனாசிர் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்விற்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் முகமது சாதிக் தலைமை தாங்கினார். துணை முதல்வர் முனைவர் சையது முகமது வாழ்த்துறை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு செய்யப்பட்டார்கள். மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் பேச்சுமுத்து மின் விபத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும், சங்கர் மேல்நிலைப்பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்ற திட்ட அலுவலர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் நுகர்வோர் கடமை மற்றும் கொரோனா விழிப்புணர்வு குறித்தும், மின் நுகர்வோர் மைய ஆலோசகர் சண்முகம் மின் சேமிப்பு பற்றியும், முதுநிலை ஆலோசகர் முருக முரளிதரன் மின் நுகர்வோர் குறைகள் தீர்க்கும் வழிமுறைகள் குறித்தும், இளநிலை ஆலோசகர் முத்துசாமி சூரிய ஆற்றல் பயன்பாடு குறித்தும் உரையாற்றினார்கள். மின் நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக மாணவி இசாத் ஃபாத்திமா நன்றி கூறினார். கல்லூரி மாணவி அகமது சபானா நிகழ்வை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது சாதிக், கல்லூரி நுகர்வோர் பாதுகாப்பு மன்ற ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பெனாசிர், சிஏஜி ஆராய்ச்சியாளர் பாலாஜி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.